பாடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வந்த பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உத்தரகண்ட், டெல்லி என பல மாநில காவல்துறைக்கும் கண்ணாமூச்சி காட்டிய சிவசங்கர் பாபா சிபிசிஐடியிடம் சிக்கியது எப்படி? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன், தடகள பயிற்சியாளர் நாகராஜன், கராத்தே பயிற்றுனர், மாணவிகளின் புகாரின் பேரில் போக்சோ உள்ளிட்ட மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இவ்விவகாரம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஆனால் சிவசங்கர் பாபா கடந்த 28 தேதியே கேளம்பாக்கத்தில் இருந்து தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன். பாணையம் சம்மன் அனுப்பிய போதுதான் அவர் உத்தராகண்ட் மாநிலம் டேராடோனில் இருந்தது தெரிய வந்தது. அவர் நேபாளம் தப்பிச் செல்ல இருப்பதாக தகவல் தெரிய வந்த நிலையில் டெல்லியில் உள்ள காசியாபாத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்தது சிபிசிஐடி. அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. சென்னை டேராடூன் என கண்ணாமூச்சி காட்டி வந்த சிவசங்கர் பாபாவை இரண்டு வியூகங்களை வகுத்து கைது செய்துள்ளது தனிப்படை. காசியாபாத்தில் உள்ள பக்தர் வீட்டில் சிவசங்கர் பாபா பதுங்கி இருந்ததை கண்டறிந்தனர். ஆஹா!